அன்பான உறவுகளை, இந்த ஜெனோவா ஜிஐ எஃபெக்ட்ஸ் டெஸ்டை எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றி இந்த காணொளியை கவனமாக பாருங்கள். இதில் எல்லா விதமான அறிவுரைகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது மிகவும் இலகுவானது. சரியாக செய்தால் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து இதுக்குரிய பெறுபர்களை பெறக்கூடியதாக இருக்கும். இதுதான் இந்த ஜிஐ எஃபெக்ட்ஸ் டெஸ்ட் என்பது, ஜிஐ எஃபெக்ட்ஸ் டூல் டெஸ்ட்னு சொல்வது. இது தனி நாங்கள் இதில் வந்து மலத்தை, அதாவது ஸ்டூலை மாத்திரம்தான் நாங்கள் செய்கின்றோம். இதில் பல விதமான பேப்பர் ஒர்க்கள் இருக்கின்றன. முதலாவது இதை பார்த்தோமென்றால் இது பார்கோடு ஒன்று இருக்கின்றது, நீளமான பார்கோடு இருக்கின்றது. ரெண்டு பார்கோடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ரெண்டு பார்கோடையும் தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். இதில் தான் டிஎச்எல் உங்களிடம் இருந்து கலெக்ட் பண்ணுவதற்கு தேவையான பார்கோட், இந்த வே பில் என்று கூறுகின்றோம், அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து இந்த ஃபார்ம் மிக மிக முக்கியமான ஃபார்ம். இந்த ஃபார்மில் பார்த்தீர்களானால் ஒரு பக்கம் எனது பெயரும், அதே போல் மறுபக்கம் பேஷண்ட்டுடைய டீட்டெயில்ஸையும் மேலிருந்து கீழே நாங்கள் ஃபில் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதையும் கவனத்தில் வாங்கிக்கள். இதையும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அடுத்ததாக டிஎச்எல் ரிட்டர்னிங் ஃபார்ம் இருக்கின்றது. இதுதான் இந்த டிஎச்எல் பேக். இதுவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களது பார்சலில் இருக்கும் டிஎச்எல் பேக். இதையும் நீங்கள் கவனமாக வாங்கிக்கள். அதாவது டிஎச்எல் பேக், அதே போல் இந்த ஸ்டிக்கர் பார்கோட், தென் இந்த ஃபார்ம் நாங்கள் திருப்பி அனுப்ப வேண்டும். அதைவிட இன்னொரு கிரே ஸ்டிக்கர் என்று கூறுகின்றோம், அந்த கிரே ஸ்டிக்கரும் இதில் காணப்படும். அதையும் நான் தெரிவிக்கின்றேன். இந்த கிரே ஸ்டிக்கரும் மிக மிக முக்கியமானது. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணாமல் வைப்பதற்காக இந்த கிரே ஸ்டிக்கர் இருக்கின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஎச்எல் பேக், லாங் பார்கோட், அதே போல் ஒரு ஃபார்ம் இருக்குது, ஃபார்ம் நாங்கள் ஃபில் பண்ணப்பட வேண்டும். அடுத்து இந்த கிரே ஸ்டிக்கர், செக்யூரிட்டி சீல் என்ற ஸ்டிக்கர் இருக்கின்றது. இதை பற்றி நான் உங்களுக்கு முழு விளக்கத்தையும் தருகின்றேன். அடுத்து இந்த பாக்ஸில் வந்து மூன்று கார்ட்போர்ட் வைக்கப்பட்டிருக்கு. இது ஆக்சுவலி உங்களுக்கு தேவைப்படாது, இதை நாங்கள் வெளியே முழுமையாக எடுத்து விடலாம். அதே போல் இந்த பேக்கில் பார்த்தால் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஒன்று இருக்கின்றது. இதை நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறு செய்யலாம், ஸ்டூல் கலெக்ஷன் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி இந்த ஒரு மேனுவல் இருக்கின்றது. இதை நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். அதையும் நாங்கள் சைத்துவோம். இதுவும் வந்து டிஎச்எல்லில் எவ்வாறு நீங்கள் புக் பண்ண வேண்டும் என்பதை பற்றி கூறப்படுகின்றது. இதை தேவையானவர்கள் இதை வாசித்து தெரிந்து கொள்ளலாம், அல்லது நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம் எவ்வாறு நீங்கள் இதை புக் பண்ணலாம் என்பதை பற்றி நாங்கள் கூறுவோம். அடுத்ததாக இப்போது இந்த பேப்பர் ஒர்க்கை பற்றி பார்த்தோம். அடுத்து இதில் உள்ளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மூன்று பேக்கள் காணப்படுகின்றன. இது ஒரு விதமான பேக், இது இன்னொரு நாளுக்குரிய பேக், இது அடுத்து இன்னொரு நாளுக்குரிய பேக், மூன்று நாள் டாய்லெட் சாம்பிள் கலெக்ட் பண்ண தேவையான பேக்களும், அடுத்து இன்னொரு ஒரு விதமான ஸ்வப் என்று கூறப்படும் அதுவும் ஒன்றும் காணப்படுகின்றது. இப்போது இந்த பாக்ஸை நான் சைடில் வைக்கின்றேன். வைத்துவிட்டு இப்போது உங்களுக்கு இந்த டே ஒன்னை பற்றி கூறுகின்றேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மில் டே ஒன் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் முதலாவது நாள் நாங்கள் எடுக்க வேண்டிய சாம்பிள் டே ஒன். அடுத்த நாள் வந்து டே டூ, அதிலும் ஒரு கண்டெய்னர் காணப்படுகின்றது. அடுத்து டே த்ரீ காணப்படுகின்றது, அடுத்து ஸ்வப் காணப்படுகின்றது. இதை நாளை தான் நாங்கள் முதலாவது செய்வோம். இப்போது முதலாவது வந்து டே ஒன்னை நாங்கள் எடுத்தால், முதலாவது நாள் நாங்கள் எடுத்தால் இதுக்குரிய கிளவுஸ் வைத்திருக்கின்றார்கள், அதாவது டாய்லெட்டை நாங்கள் இந்த கிளவுஸை பாவித்து நாங்கள் எடுக்கலாம். அதே போல் இந்த கண்டெய்னரில் கட்டாயம் முதலாவதாக பெயரையும் நேரத்தையும், பேஷண்ட் நேம், டேட், மற்றது என்ன டேட் நாங்கள் எடுக்கிறோம், அதையும் நாங்கள் ஒட்ட வேண்டும், எழுதி விட வேண்டும், கட்டாயம் எழுத வேண்டும். அடுத்ததாக இந்த கண்டெய்னர், இந்த கிரீன் கலர் கண்டெய்னர் பார்த்தீர்களே, ஆனால் ஒரு விதமான திரவம், வெள்ளை நிற திரவம் காணப்படுகின்றது. அதே போல் முக்கியமாக இந்த கண்டெய்னரில், இந்த கிரீன் கலர் கண்டெய்னரில் இந்த சிவப்பு லைன் வரும் வரை தான் நாங்கள் டாய்லெட்டை போட்டு, இந்த அம்புக்குறி வரும் வரை தான் நாங்கள் டாய்லெட்டை போட்டு நாங்கள் ஃபில் பண்ண வேண்டும். அதாவது ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூனை பாவித்து கொஞ்சம் டாய்லெட் சாம்பிளை எடுத்து இதனுள் நாங்கள் ஃபில் பண்ணும் போதே இது இந்த சிவப்பு லைனை வரை வந்துவிடும். இந்த சிவப்பு லைனை கட்டாயம் இது டச் பண்ண வேண்டும். அதற்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் லெபரட்டரியால் இது
பின் செய்து விடப்படும். காரணம், கம்ப்யூட்டர் தான் இந்த வெயிட் எவ்வளவு இருக்கின்றது என்பதை தீர்மானிப்பார்கள். அதனால் இந்த எப்போதுமே இந்த சிவப்பு லைனுக்கு கொஞ்சம் மேலே இருந்தால் பரவாயில்லை, அதை விட குறைவாக செய்ய வேண்டாம். ஸோ டே ஒன்னுக்குரிய முதலாவது நாளுக்குரிய டாய்லெட் சாம்பிளை நீங்கள் கொஞ்சம் எடுத்து அதை இதனில் போட்டு மூடி வைத்துவிட்டு, தென் இதை அவ்வாறே இந்த பேடிங்கையும் நீங்கள் அதோடு சுற்றி இந்த டே ஒன் பேகினுள் வைத்து, இந்த டே ஒன் பேகையும் நீங்கள் சீல் செய்து அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைத்து விட வேண்டியது தான். ஸோ முதலாவது நாளுக்குரிய சாம்பிள் கலெக்ட் பண்ணியாயிடுச்சு, இதை நீங்கள் ஃப்ரிட்ஜினுள் வைத்து விடுங்கள். இதே போல் தான் நாங்கள் டே டூ இரண்டாவது நாள் செய்யும் பட்சத்தில் கூட இந்த டே டூவை எடுத்து டே டூக்குரிய கிளவுஸ்கள் இருக்கின்றன, அதே போல் இந்த டே டூவிலும் கட்டாயம் நீங்கள் டேட் டைம் நேம் பேஷண்ட் நேமையும் எழுதி இந்த டாய்லெட் சாம்பிள் இந்த ரெட் லைன் வர்ற வரை நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டும். ஃபில் பண்ணிய பிறகு இதையும் நீங்கள் மூடி இதில் இவ்வாறே நீங்கள், அதாவது இது ஏன் இது வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதில் திரவம் ஏதாவது லீக் பண்ணினால் இது அப்படியே அப்சர்வ் பண்ணிவிடும். இதையும் நீங்கள் டேட்டுவையும் நீங்கள் போட்டு இதை பேகையும் நீங்கள் சீல் செய்து அதை நீங்கள் கட்டாயம் ஃப்ரிட்ஜினுள் வைத்து விடுங்கள். ஸோ டே ஒன்னும் நாங்கள் செய்து விட்டாச்சு, டே டூவையும் செய்தாகிவிட்டது. அடுத்து டே த்ரீ. டே த்ரீயை நாங்கள் பார்க்கும் பட்சத்தில் அதில் நான்கு கண்டெய்னர் காணப்படுகின்றன. இது ஒரு கிளியர் கண்டெய்னர், இதுவும் ஒரு கிளியர் கண்டெய்னர் ஆரஞ்சு கலரில் இருக்கு, இதுவும் பிங்க் கலரில் இருக்கின்றது, இதுவும் பச்சை கலரில் இருக்கு. கடைசியான கண்டெய்னர் காணப்படுகின்றது. இந்த பொதியினிலும் பார்த்தீர்கள் கிளவுஸ் இருக்கின்றது, அதே போல் இந்த திரவங்கள் லீக் ஆகாமல் இருப்பதற்காக இவர் ஒரு பேடிங் பேட் இருக்கின்றது. இதிலும் வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னர், அதாவது மூன்று கண்டெய்னர்களில் திரவங்கள் காணப்படுகின்றன. இதிலும் திரவம் இருக்கின்றது, இதிலும் திரவம் இருக்கின்றது. ஒரே ஒரு இந்த வெள்ள கண்டெய்னரில் மாத்திரம் ஒரு திரவமும் இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு திரவங்கள் கூட இல்லை, திரவமே இல்லை இதில். சரியா? இப்போ நீங்கள் டே ஒன் டே டூ எவ்வாறு நாங்கள் கலெக்ட் பண்ணோமோ அதே போல் இந்த டே த்ரீயிலும் பச்சை பிங்க் அதே போல் ஆரஞ்சிலும் வந்து நீங்கள் டாய்லெட் சாம்பிளை இந்த ரெட் லைன் வர்ற வரை நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டும். மூன்றையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதே போல் இந்த ஒரு லிக்விடும் இல்லாத கண்டெய்னரிலும் நீங்கள் இந்த ரெட் லைன் வர்ற வரை நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டும். அதை விட கொஞ்சம் மேலவே இருப்பது சிறந்ததாக இருக்கும். இதையும் ஃபில் பண்ணி நீங்கள் எல்லாவற்றையும் இந்த பேக்கில் நீங்கள் போட்டு எல்லாவற்றிலும் நீங்கள் கட்டாயம் உங்களது பேஷண்ட் நேம் டைம் டேட் ஆஃப் பர்த்தையும் எழுதி இதையும் நீங்கள் சீல் செய்து விட்டு இதையும் நீங்கள் கலட்டி விட்டீர்களானால், இந்த சீலை கலட்டி விட்டீர்களானால் இதுவும் சீல் செய்துவிடும். இதையும் நீங்கள் சீல் செய்து இந்த மூன்று பொதிகளையும் நீங்கள் ஃப்ரிட்ஜினில் வைத்து விடுவீர்கள். அத்தோடு இந்த இன்னொரு ஸ்வெப் ஒன்று காணப்படுகிறது. இந்த ஸ்வெப்பையும் நீங்கள் ஓபன் செய்து பார்த்தால் இந்த ஸ்வெப்பினிலும் ஒரு விதமான திரவம் காணப்படுகின்றது. இந்த மூன்றாவது நாள் நாங்கள் கலெக்ட் பண்ணும் டாய்லெட்டில் மலத்தில் இந்த ஸ்வெப்பை நீங்கள் நன்றாக நீங்கள் தோய்த்து முக்கி எடுத்து இதை நீங்கள் இந்த ஸ்வெப்பை இந்த கண்டெய்னரில் போட்டு இதை முறித்து விடுவீர்கள். இது முறித்த பின் இந்த கண்டெய்னரை நீங்கள் சீல் பண்ணி வைத்துவிட்டால் இந்த கண்டெய்னரும் ரெடியாகிவிட்டது. அதாவது டே ஒன் கலெக்ட் பண்ணியாகிவிட்டது, டே டூ முடிந்தாகிவிட்டது, டே த்ரீயும் சரி. இந்த டே த்ரீ அன்றைய தான் இந்த ஃபீக்கல் ஸ்வெப்பும் நாங்கள் கலெக்ட் பண்ணி அதுவும் ரெடியாகி இருக்கின்றது. ஸோ இப்போது சாம்பிள் எல்லாமே ரெடியாகிவிட்டது. இனி நாங்கள் பேப்பர் ஒர்க்கை பற்றி பார்ப்போம். இந்த பேப்பர் ஒர்க்கில் தான் நோயாளியின் பெயர் மற்றது அவரது விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை பார்த்தீர்களேயானால் இதன் பக்கத்தில் நீங்கள் நோயாளியின் பெயர், முழு பெயர், டேட் ஆஃப் பர்த்,
address ஐ போடுவீர்கள் போஸ்ட் கோட் இமெயில் அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் இதெல்லாத்தையும் நீங்கள் போட்டுவிட்டு இது கீழே இருக்கும் உங்கள் பேமெண்ட் மெத்தட் நீங்கள் கார்டு பேமெண்ட் செய்வீர்களே ஆனால் அல்லது இன்சூரன்ஸ் டீடைல்ஸ் இருந்தால் அதை ஃபில் பண்ணலாம் அநேகமான கிளையண்ட்டுகளுக்கு இதை நீங்கள் முழுதையாக மேலிருந்து கீழ் வரை க்ராஸ் பண்ணி விடுங்கள் கீழே வந்து நீங்கள் சிக்னேச்சரை பண்ணுவீர்கள் இது உங்களது சிக்னேச்சர் பெற்றோர்களின் சிக்னேச்சர் அல்லது நோயாளர்களின் சிக்னேச்சர் கொடுக்கப்பட வேண்டும் அதே போல் இந்த பக்கம் அதாவது பெயருக்கு அருகாமையில் உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீர்களானால் ஃபைனல் சாம்பிள் டேட் என கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஃபைனல் சாம்பிள் டேட் இந்த மூன்றாவது நாள் நீங்கள் டாய்லெட் எப்போது நீங்கள் கலெக்ட் செய்தீர்களோ அதாவது இந்த நாலு கண்டெய்னரையும் இந்த ஸ்வெப்பையும் நீங்கள் எப்போது எடுத்தீர்களோ அந்த நாளுக்குரிய டேட்டையும் டைமையும் நீங்கள் இதில் குறிக்க வேண்டும் இந்த ஃபைனல் சாம்பிள் டேட் அண்ட் டைமில் குறிக்க வேண்டும் அதன் பின் அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது கீழ் இதில் வந்து முதலாவது இருப்பதை நீங்கள் டிக் செய்யவும் அதாவது பில் ஹெல்த் கேர் பிராக்டிஷனர் அக்கௌண்ட் என்பதை நீங்கள் மார்க் செய்தால் மாத்திரம் தாராளமாக போதுமானதாக இருக்கும் இது எல்லாம் செய்த பின் இந்த ஃப்ரிட்ஜினுள் டே ஒன் டே டூ டே த்ரீ எல்லாமே ஃப்ரிட்ஜினுள் இருக்கின்றது இவை எல்லாவற்றையும் நீங்கள் கடைசி நாள் எப்போது நாங்கள் டிஹெச்எல் கலெக்ட் பண்ண போகின்றதோ அன்று நாங்கள் எடுத்து இந்த